மின்வெட்டு நேரங்களில் மாற்றம் வெளியான அவசர அறிவிப்பு. யாழில் வெளிநாட்டவர் உட்பட 11 பேரை கடித்து குதறிய நாய். கிளிநொச்சி கால்வாயில் இனம் தெரியாத நபர் சடலமாக மீட்பு. மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். உக்ரைனில் வழி தெரியாமல் திணறும் ரஷ்ய வீரர்கள் ஏன் தெரியுமா? நாலாபுரமிருந்தும் உக்ரைனை நோக்கி வரும் அதிநவீன ராணுவ உதவிகள் வாங்கி கட்டிக்கொள்வாரா புட்டின்? ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பம். நாளை மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையான காலப்பகுதியில் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படலாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து வலயங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை மின்சார தேவை அதிகரித்தால் இரவு நேரத்தில் மேலும் 30 நிமிடம் திட்டமிடப்படாத மின்வெட்டு ஏற்படலாம் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தினை குறைந்த அளவில் பயன்படுத்துமாறும் இலங்கை மின்சார சபை நுகர்வோருக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தெருநாயொன்று வெளிநாட்டவர் உட்பட 11 பேரை கடித்து குதறியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் நகரில் நேற்று வீதியில் சென்று கொண்டிருந்த ஒருவரை நாய் கடித்துள்ளது. இந்த நாய் ஏற்கனவே 10 பேரை கடித்துள்ளதாக தெரிய வருகின்றது. எனினும் இந்த நாய் தொடர்பில் எந்த தகவலையும் யாழ்ப்பாண நகரசபை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இதுவரையில் கண்டுபிடிக்க தவறியுள்ளனர். குறித்த நாய் வீட்டில் வளர்க்கப்பட்டதா அல்லது தெருநாயா என்பது தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை. குறித்த நாயினால் கடிக்கப்பட்ட 11 பேரும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரடிப்போக்கு சந்தையில் இனம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கரடிப்போக்கு பகுதியிலேயே சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கரடிப்போக்கு சந்தையிலிருந்து சுமார் 5 மீட்டர் தொலைவில் கால்வாயில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்பு விபத்து ஒன்றினால் இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அதற்கான தடயங்கள் வீதியில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சடலம் ஆணொருவரின் சடலம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறை மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நாயகம் மிச்சல் பாச்லெட் தலைமையில் ஜெனீவா தலைமையகத்தில் ஆரம்பமாகும் இந்த கூட்டத்தொடர் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் நாட்டுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு தொடர்பில் வெளிவகார செயலாளர் கடந்த 25ஆம் தேதி அரசாங்க தகவல் திணைக்களத்தில் விளக்கம் அளித்திருந்தார். சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்த நிறுவனங்கள் இலங்கை போன்ற சிறிய நாட்டிற்கு ஒரு வகையிலும் சக்தி வாய்ந்த நாட்டிற்கு மற்றொரு வகையிலும் செயற்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் பாரதூரமான மனித உரிமை மீறல்களை மேற்கொள்ளும் சக்தி வாய்ந்த நாடுகள் தொடர்பில் அந்த நிறுவனங்கள் கவனம் செலுத்துவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு இலங்கை கட்டுப்பட்டு செயற்படுவதாக பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே இதன்போது தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் குற்றச்சாட்டுகள் ஒரு சமூகத்தையோ அல்லது அரசியல் கட்சிகளையோ மாத்திரமல்ல முழு நாட்டையும் பாதிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். GSP+ சலுகையை நிறுத்துவதற்கு சிலர் முன்வந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் GSP+ சலுகையின் இழப்பு அரசாங்கத்தையும் நாட்டின் பல துறைகளையும் பாதிக்கும் என்றும் விளக்கியிருந்தார். ரஷ்ய தாக்குதலை தாமதப்படுத்தும் முயற்சியில் ரஷ்ய படைகளை குழப்புவதற்காக உக்ரைன் சாலைகளில் உள்ள வழிகாட்டி பலகைகளில் உக்ரைனிய சாலை பராமரிப்பு நிறுவனம் திருத்தங்களை செய்தது. இதனால் வழி தெரியாது உக்ரைனில் ரஷ்ய வீரர்கள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகின்றது. உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் உக்கிரமான தாக்குதலை 5வது நாளாக நடத்தி வருகின்றது. வான்வழி, கடல்வழி மற்றும் தரைவழி என மும்முனை தாக்குதலை நடத்துவதால் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. உக்ரைன் நாட்டின் ஏராளமான இராணுவ இலக்குகளை ரஷ்ய படைகள் தாக்கி அளித்துள்ளன. நேற்றைய தினம் ரஷ்ய தாக்குதலை தாமதப்படுத்தும் ரஷ்ய படைகளை குழப்புவதற்காக அனைத்து சாலைகளில் உள்ள வழிகாட்டி பலகைகளில் உக்ரைனிய சாலை பராமரிப்பு நிறுவனம் திருத்தங்களை செய்தது. ரஷ்ய படைகள் சாலையில் உள்ள வழிகாட்டி பலகைகளை பயன்படுத்தி எளிதில் செல்ல வேண்டிய இடத்தின் வழியை அறிந்து கொள்ள முடியும் என்பதால் அதில் உள்ள திசைகளை மாற்றியும் இடங்களின் பெயருக்கு பதிலாக ரஷ்யாவுக்கு திரும்பிச் செல்லும் என்பன போன்ற வசனங்களையும் எழுதியுள்ளன. இந்த நிலையில் இன்று அதிகாலை AFP செய்தி நிறுவனத்தால் பகிரப்பட்ட 24 வினாடி வீடியோவில் கிவின் புறநகரில் உள்ள உக்ரைனிய பொதுமக்கள் ரஷ்ய டாங்கிகள் நகர்வதை தடுப்பதை காண முடியும். அந்த தகவலின்படி ரஷ்ய வீரர்கள் வழிகளை கேட்பதற்காக நிறுத்தப்பட்டதாகவும் அவர்கள் கேவ் நோக்கி நகர்வதை தடுக்க உள்ளூர் மக்களால் குழப்பப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு ராணுவ நடவடிக்கைகளுக்கு மத்தியில் பேரளவில் மாத்திரம் உக்ரைனுக்கு உதவி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்ட பல மேற்குலக நாடுகள் தற்போது உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதை வேகப்படுத்தியுள்ளன. ரஷ்ய ஆக்கிரமிப்பு படையினருக்கு எதிராக உக்ரைன் ராணுவம் கடும் பதில் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தும் ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது மேற்குலக நாடுகளின் நோக்கமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஜெர்மனி நேற்றைய தினம் 1000 யுத்த தாங்கி அளிப்பு ஆயுதங்கள் மற்றும் 500 ஸ்டிங்கர் விமான அளிப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. போர் நடைபெறும் பிராந்தியங்களுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதில்லை என்ற ஜெர்மனியின் நடைமுறையிலிருந்து சட்டத்தை நீக்கி ஜெர்மனி இந்த ஆயுதங்களை வழங்க முடிவு செய்தமை முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கடந்த சனிக்கிழமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்த பெல்ஜியம் உக்ரைன் இராணுவத்தினருக்கு 2000 இயந்திர துப்பாக்கிகள் 3800 மெட்ரிக் டன் எரிபொருளை வழங்குவதாக தெரிவித்திருந்தது. இதேவேளை ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் ராணுவ தலைக்கவசங்கள் ஆகியவற்றை வழங்கியுள்ள நெதர்லாந்து 200 ஸ்டிங்கர் விமான அளிப்பு ஏவுகணைகளை துரிதமாக உக்ரைனுக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதனிடையே செக் குடியரசு 30,000 கை துப்பாக்கிகள், 7,000 தாக்குதல் ரைபிள்கள், 3,000 இயந்திர துப்பாக்கிகள், ஸ்னைப்பர் துப்பாக்கிகள், 1 மில்லியன் தோட்டாக்களை வழங்கியுள்ளது. இதேவேளை ரஷ்யாவின் மோசமான ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு எதிராக போரிட அமெரிக்கா $350 மில்லியன் பெறுமதியான மேலதிக ராணுவ தளபாடங்களை என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அட்டனி பிளிங்கன் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். இதனை தவிர உக்ரைனுக்கு கனரக ஆயுதங்கள் உட்பட மேலதிக ராணுவ உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக பிரித்தானிய அரசும் அறிவித்துள்ளது. அத்துடன் கிரீஸ் உக்ரைன் அரசு விடுத்த கோரிக்கைக்கு அமைய போலந்தினூடாக 2C-130 விமானங்களை வழங்க இணங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர்த்துகல் நாடும் உக்ரைனுக்கு ராணுவ விநியோகங்களை வழங்க உள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தோட்டாக்கள், ராணுவ தலைக்கவசங்கள், நைட் விஷன் கண்ணாடிகள், கைக்குண்டுகளை வழங்க உள்ளதாக போலந்து அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தொடர்ந்து 5வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. தலைநகர் கீவை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்ய படைகள் உக்கிரமான தாக்குதல் நடத்தி வருகின்றது. நாட்டை கைப்பற்றும் முனைப்பில் உள்ள உக்ரைன் படைகள் ரஷ்யாவை முன்னேற விடாமல் தீவிரமாக சண்டையிட்டு வருகின்றனர். இந்த சண்டையில் இருதரப்பிலும் பெருமளவில் உயிரிழப்பு மற்றும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளும் போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என உலக நாடுகள் வலியுறுத்தின. ஆனால் ரஷ்யாவின் அழைப்பை உக்ரைன் முதலில் ஏற்கவில்லை. பெலாரஸ் நாட்டில் பேச்சுவார்த்தை நடாத்துவதை உக்ரைன் விரும்பவில்லை. மீண்டும் ரஷ்யா அழைப்பு விடுத்த போது பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்திருந்தது. அதன்படி ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உக்ரைன் தனது பிரதிநிதிகளை பெலாரஸின் கோமல் பகுதிக்கு அனுப்பியது. அந்த குழுவினர் ரஷ்ய பிரதிநிதிகளுடன் இன்று பேச்சுவார்த்தையை தொடங்கியிருந்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் போரை முதலில் நிறுத்த வேண்டும் என உக்ரைன் தரப்பில் வலியுறுத்தப்படும். இதேபோல ரஷ்யா தரப்பில் உக்ரைனுக்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என நம்பப்படுகின்றது. மின்வெட்டு நேரங்களில் மாற்றம், வெளியான அவசர அறிவிப்பு. யாழில் வெளிநாட்டவர் உட்பட 11 பேரை கடித்து குதறிய நாய். கிளிநொச்சி கால்வாயில் இனம் தெரியாத நபர் சடலமாக மீட்பு. மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். உக்ரைனில் வழி தெரியாமல் திணறும் ரஷ்ய வீரர்கள் ஏன் தெரியுமா? நாலாபுரம் இருந்தும் உக்ரைனை நோக்கி வரும் அதிநவீன ராணுவ உதவிகள் வாங்கி கட்டிக்கொள்வாரா புட்டின்? ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பம்.